தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா நிறையா பேருக்கு வந்து எத்தனை பேருக்கும் அந்த ஒரு இது நாங்கள் ஒரு நம்ம அந்த பகவத் பாதைன்னு சொல்லி ஒரு மேகசின் நடத்திட்டு இருக்கிறோம். அதில் முதல் ஆர்டிக்கிள் இதுதான் போட்டிருந்தோம். ஏற்கனவே இந்த நம்ம கவலைகள் அனைத்திற்கும் தீர்வுங்கிற புக்கில் கூட அந்த ஆர்டிக்கிள் போட்டிருக்கிறோம். தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன, நிறையா பேர் அவங்களுடைய பிரச்சனைகளை கூட சொல்கிறாங்க. எனக்கு ஒரே துக்கமாக இருக்குது, பயவர்த்தமாக இருக்குதுங்கிற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் இதே அந்த ஆர்டிக்கிளில் கூட அந்த சம்பவத்தை போட்டிருக்கோம். ஒருத்தர் வந்து ஒரு மதுரையில் இருக்கிறாரு, அவர் ஒரு அரசு ஊழியர். அவருக்கு வந்து ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து அந்த மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. செல்ஃபோனை சைலன்ஸில் போடாமல் வந்துட்டார். செல்ஃபோன் ரிங் ஆயிடுது. ரிங் ஆன உடனே அது கண்டுபிடிச்சி உடனே அவர் ஆஃப் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு வந்து ஒரு சார்ஜ் கொடுக்குறாங்க, நீ வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி நீ மீட்டிங்கில் கலந்துக்கிடலாம் சொல்லி ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுறாங்க அவர். அப்போ இவர் என்னன்னு சொல்லி சொன்னால், சரி நான் செல்ஃபோனை ஆஃப் பண்ணாமலோ சைலன்ஸில் போடாமலோ மீட்டிங்கில் அட்டன் பண்ண தப்பு தான், பட் இருந்தாலும் செல்ஃபோன் ரிங் ஆன உடனே எடுத்து நான் பேசலை, உடனே நான் அதை ரெகனைஸ் பண்ணி ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு வார்ன் பண்ணி ஒரு மெமோ கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஒரு பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கறது வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிட்டாங்க, அதிகபட்ச தண்டனை கொடுத்துட்டாங்க சொல்லி அவருக்கு ஒரு மனசில் ஒரு வருத்தம். இப்போ இதுக்காக ஒரு அப்பீல் பண்ணி எதெல்லாமோ பண்ணணுங்கிற எண்ணம் கூட இல்லை. சரி இருந்தாலும் நம்மளை எப்படி பண்ணிட்டாங்களோ, ஒரு சின்ன விஷயத்துக்கு பெரிய தப்பு கொடுத்துட்டாங்களே, பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்களேன்னு சொல்லி அதே நினச்சி நினச்சி நைட்டில் தூக்கம் இல்லை, பிளட் ப்ரெஷர் ஏறிட்டுது. அப்போ அவர் நம்மளோட தொடர்பு கொள்கிறார், இப்படி இந்த மாதிரி பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு பிரச்சனை நடந்து போச்சு, அதை பற்றியே தாட் வருது. இந்த தாட்டை நினைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் நான் தாட் வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ இது வந்து இப்படி தானாக வர்றதுக்கு பேர் தாட்டுன்னு சொல்கிறது. அப்படி வந்த தாட்டு மேலே ஏறி நம்ம சவாரி பண்ணிட்டோன்னு சொன்னால் அதுக்கு பேர் திங்கிங்னு பேர். இப்போ தாட்டுங்கிறது எப்படின்னு சொன்னால், எப்படி நம்ம எமோஷன் வந்து ஒரு வினாடிக்கு ஒரு 60 தாட் வருது, 60 எமோஷன் வர்ற மாதிரி ஒரு வினாடிக்குமே 60 தாட் வருது. வந்து அவ்வளோ வேகமாக போகுது, நம்ம 1 by 1 வர்ற மாதிரி நமக்கு தோணுது. உண்மையிலே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிட்டே இருக்கு. இது நம்ம சரி பண்ணணுன்னெல்லாம் அவசியம் இல்லை, அதுவாக போயிடும். ஆனால் நாம் என்ன அதில் ஏறி சவாரி பண்ணிட்டோம்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் பலம் பெற ஆரம்பிச்சிருது. அப்படி நீங்கள் சவாரி பண்ணினீங்கன்னா திங்கிங்காக மாறிடுது. இப்படி நம்ம வந்து அதை பற்றி என்ன வந்தோன்னா, ஆமாம் அவரை விடக்கூடாது, அவருக்கு பதிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், அல்லது இப்படி பண்ணிட்டார நின்று சொல்லி நாமளாக கான்சியஸாக ஏதாவது ஒன்று நினச்சோம்னு சொன்னால் அது வந்து திங்கிங்னு சொல்கிறது. தாட் வந்து அன்கான்சியஸாக வருது, திங்கிங் வந்து கான்சியஸாக வருது. இப்போ நம்ம கண்ட்ரோலில் எது இருக்குன்னு சொன்னால், திங்கிங் மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, தாட் நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. ஏன்னா நம்மளை கேட்டுட்டு வரல, நாம தான் வேண்டான்னு தான் நினைக்கிறானா, அது வேண்டான்னாலும் அது பாட்டுக்கு வருது. அப்போ தாட் வந்து நம்ம கண்ட்ரோலில் இல்லாத வந்து நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே எடுத்துக்கிட்டோம்னு நினச்சோம்னு சொன்னாலே பழையோடு இந்த தாட்டை திங்கிங்காக மாற்றிட்டோன்னு அர்த்தம், கான்சியஸாக உள்ள கொண்டுட்டோம்னு அர்த்தம். அப்போ அது தாட்டு தாட்டாகவே விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால், இது என்ன வேணாலும் வந்துட்டு போனே விட்டுட்டோன்னு சொன்னால் அதுவாக செட்டில் ஆகி போயிடும். அது அது வேணால் திருப்பி திருப்பி வரலாம், 5 நிமிஷத்துக்கு 10 தாட் வரலாம், பிறகு அது மெல்ல மெல்ல அதுவே வந்து டியூரேஷன் குறைஞ்சிரும். அப்புறம் 10 நிமிஷத்துக்கு 5 தாட் வரும், பிறகு அதுக்கப்புறம் 10 நிமிஷத்துக்கு 2 தாட் 3 தாட் வரும், அப்புறம் கடைசியில் வராமலே கூட போயிடும் அது. ஆனால் நீங்கள் திங்கிங்காக மாற்றி அது மேலே ஏறி சவாரி பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது எதுவே ஏன்னா செட்டில் ஆகிரும், நிறையா பிரச்சனைகளை க்ரியேட் பண்ணிடும். இப்போ அதை அந்த மாதிரி அவருக்கு சொன்னதுலேருந்து அப்புறம் அவருக்கு அது ப்ராப்ளம் சரியாயிட்டுது. இப்போ இதே மாதிரி இன்னொரு ஒரு ப்ராப்ளம், இப்போ இங்கே கூட ஒரு லேடி ஒன்று சொல்லிச்சுது. இப்போ இதே மாதிரி தான் ஒரு சிம்லர் ஒன்றா ஒரு ப்ராப்ளம். அது எப்படின்னு சொன்னால், ஒரு கோயம்புத்தூரில் ஒரு டாக்டர், அந்த டாக்டரும் டாக்டருடைய மனைவியும் வந்து சந்திக்க வந்திருந்தாங்க. இப்போ அவங்களுடைய ப்ராப்ளம் கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் தான், பட் என்னன்னு சொல்லி சொன்னால், அவங்களுக்கு ஒரே குழந்தை, அது 1.5 வயசில் இறந்து போயிடுது. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னால், ஒரு 6 மாதம் கழித்து என்கிட்ட வராங்க, இது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு மாதம் ஒரு சுகமான சம்பவம், இருந்தாலும் நான் ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய மனைவி வந்து அதையே நினச்சிக்கிட்டு ஒரு சைக்கலாஜிக்கல் பேஷண்ட்டாக மாறிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸு, பாடியில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் உருவாக ஆரம்பிச்சிட்டது, இதிலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரிலங்கிற மாதிரி வந்தாங்க. இப்போ அவங்களுக்கும் இதே தான், தாட்னா என்ன, திங்கிங்னா என்ன. தாட் வந்து அதுவாக வரும், நாம் அது நம்ம கேட்டுட்டு வரல, நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அது வரும். வர்ற தாட்டை பற்றி நம்ம வந்து க்வெஸ்சன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
இப்போ நம்ம வந்து அப்படி குழந்தை இறந்ததை பற்றி ஒரு தாட் வந்துன்னு சொன்னால், ஆமாம் நம்ம குழந்தைய இறந்ததை பற்றி நாம் வருத்தப்படுறது நியாயந்தானேன்னு சொல்லி நம்ம அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாலுமே கூட அது திங்கிங்காக மாறிடுது. பிறகு அது வந்து அக்ரவேட் ஆகும்போது பிறகு தூக்கம் வரல, அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் ஏறுது, ஹார்ட் ப்ராப்ளம் வருது, சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லும்பொழுது அப்புறம் அதை கண்டு பயப்படுறோம். அப்புறம் இந்த மாதிரி என்னன்னு சொல்லி சொன்னால், முதல்ல வந்து அதை வர்றதை நம்ம ஜஸ்டிஃபை பண்ணுறோம், அப்புறம் கிரிட்டிசைஸ் பண்ணுறோம், அப்புறம் என்னதே ஒன்று பண்ணி நம்ம கான்சியஸாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொன்னால் திங்கிங்காக மாறிடும். ஆனால் திங்கிங் வந்து நம்ம கையில் தான் இருக்குது, ஏன்னா அது வந்து அதுவாக வரல, தாட் வந்து அதுவாக வரும், திங்கிங் நாம் தான் கொண்டு வரோம். அப்போ நாமளாக கொண்டு வர்றதை மட்டும் நீங்கள் கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா போதும், உங்களை அறியாமல் நீங்கள் சவாரி பண்ணிட்டீங்கன்னாலும் கூட நம்ம தெரிஞ்ச நிமிஷம் அதிலேருந்து நீங்கள் கீழே இறங்கிக்கிட்டால் போதும். தாட்டை பற்றி நம்ம ஒன்றும் இல்லை, தாட் எத்தனை ஒன்றாலும் வந்துட்டு போட்டோம், அது வந்தது தானாகவே போயிடும். அது திங்கிங்காக மட்டும் அது அது நாம் அது நமக்கு தான் பண்ணுறதுனால நாம் அதை நம்ம தெரிஞ்ச நிமிஷம் அதிலேருந்து விடுபட்டுட்டால் போதும், ஏன்னா தாட்டு தானாகவே போயிடும். அதனால் நம்ம தாட்டை பற்றி ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா நிறைய எல்லா ப்ராப்ளமே வந்து அந்த தாட்டு மூலமாக தான் வருது. அதனால் தாட்டு வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுட்டீங்கன்னு சொன்னாலே அது கொண்டு வந்த மாதிரி அது கொண்டும் போயிடும் அது, அதனால் அது ஒரு மேட்ரே இல்லாமல் போயிடும். திங்கிங்காக மாற்றிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அக்ரவேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் எடுத்துரும். அதனால் திங்கிங்கை மட்டும் நாம் வந்து என்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் போதும். ஐயா வணக்கம். அதாவது இந்த தாட் அண்ட் திங்கிங் பற்றி சொன்னீங்க, எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, என்னோட சின்ன குழந்தைக்கு ஒரு பயங்கரமான ஒரு வியாதி ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் அதை பற்றி உண்டான தாட்டு எப்பவுமே மனசில் இருக்குது. அதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும், உலகம் பூரா தேடிட்டுருக்கோம், எப்படியாவது அதுக்கு குணப்படுத்தணும் அப்படின்னு. உடம்பு பொறுத்த வரையில் சிலதெல்லாம் வந்து மிராக்கிள்ஸ் மாதிரி சில பேருக்கு நடக்குது, சில வியாதிகள் குணமடையுது. அதனால் மனசு வந்து எப்பவுமே வந்து ஏதாவது பண்ணி சரி பண்ண முடியாதா அப்படிங்கிற திங்கிங் வந்துட்டே இருக்குது. அது நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு ஃபியர், ஆங்ஸைட்டி, இன்செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்குது. ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரில, ஏன்னா எங்கேயோ தேடி எப்படியாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா அப்படிங்கிற மனசில் ஒரு வேகம் வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு ஏதாவது நீங்கள் சொல்கிற கேள்வி எனக்கு வழங்கல. குழந்தைக்கு குழந்தைக்கு ஒரு வியாதி இருக்குது, குழந்தைக்கு வியாதி இருக்குது, அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு தோணிகிட்டே இருக்குது. எங்கேயாவது மருத்துவத்தில் ஒரு மிரக்கல் கியூர் கிடைக்காதான்னு தோணிகிட்டே இருக்குது. அந்த ஒரு ஃபியரும் இருக்குது, சின்ன குழந்தைங்கிறதுனால ஒரு ஒரு பயமும் இருக்குது. அதாவது இப்போ நம்ம வந்து திங்கிங் வந்து நம்ம செயலுக்கு வந்து திங்கிங் கண்டிப்பாக வேணும், திங்க் பண்ணலைன்னா நீங்கள் செயல்படவே முடியாது. இப்போ திங்கிங் வந்து செயலை கொண்டு வர்றதுக்காக நீங்கள் திங்க் பண்ணாமல் முடியாது, திங்க் பண்ண தான் செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ நடந்து முடிஞ்சதெல்லாம் இங்கே செயலே இல்லை, நடந்து முடிஞ்சு இப்படி நடந்துட்டு தான் நடந்துட்டு தான்னு சொல்லி நடந்ததையே நம்ம வந்து அது வந்து தாட்டாக வந்தால் தப்பு இல்லை, திங்கிங் அங்கே பண்ணுறதுக்கு அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு செயல்படுறதுக்கு ஏதாவது ஒன்று நீங்கள் அந்த திங்கிங்கை பயன்படுத்தி ஒரு செயல்படணும் ஏதாவது ஒன்று இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் செயல்படலாம், அதுக்கு திங்கிங்கை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் மிராக்கிள்ஸ் எதிர்பார்க்குறதுங்கிறது வந்து அது வேறு ஒரு அணுகுமுறை. அது மிராக்கிள்ஸ் எதிர்பார்த்து நடந்து நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், பிரார்த்தனை பண்ணலாம், அது வந்து அது கூட ஏதோ நீங்கள் ஒரு ஒரு இது பண்ணுறீங்க, ஒரு மனோசக்தியை பயன்படுத்துகிறீங்க, ஒரு பிரார்த்தனையை பண்ணுறீங்க, இதோ பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு செயலோடு சம்மந்தப்பட்டது. செயலோடு பண்ணுறதுக்கு நீங்கள் திங்கிங்க பயன்படுத்திக்கலாம். தாட்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் செயலுக்கு எந்த காரணமும் இல்லை, நடந்து முடிஞ்சு போயிருக்கோம், நீங்கள் செயல்படுறதுக்கே அவசியம் இல்லை, ஆனால் இருந்தாலும் உங்களை தாட்டு வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும், அதில் போய் நீங்கள் ஏறி சவாரி பண்ண வேண்டியதில்லைங்கிறது. திங்கிங் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்கிறேன், திங்கிங் வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்க, திங்கிங் வந்தால் தான் செயல்பட முடியும். இது வந்து செயலுக்கு திங்கிங் தேவை. நீங்கள் நடந்து முடிஞ்சதுக்கு வந்து இப்போ இதில் நடக்க வேண்டிய வேலை இருக்குது, நடக்க வேண்டிய வேலைக்காக திங்க் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இப்போ சில பிரச்சனைகள் வந்து நமக்கு அங்கே செயல்படுறதுக்கே ஸ்கோப்பே இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதை பற்றிய தாட்டே ஓடிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அதை ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. செயலுக்கு தேவை இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிடுங்க, செயலுக்கு தேவையானதை எடுத்து நீங்கள் அதில் ஏதாவது என்ன பண்ணலாம், இதுக்கு மேலே ஏதாவது ஒன்று பண்ணலாம்னு சொல்லி சொன்னால் திங்க் பண்ணி அந்த திங்கிங்குடைய முடிவை பயன்படுத்தி நீங்கள் செயலில் இறங்கிடலாம். இப்போ மருத்துவத்தில் வந்து ஸ்கோப் இருக்கா இல்லையாங்கிறதே தெரிய மாட்டேங்கிறது, ஏன்னா சில சமயம் ஸ்கோப் அதாவது மென்டல் தாட் வந்து பவர்ஃபுல்லாக இருந்ததுன்னா முடியாததையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி மாறுற மாதிரி. இப்போ கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து என்னது இந்த ஸ்பான்டேனியஸ் ரெமிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு அந்த இருக்கிற கேன்சர் எல்லாமே போயிடுது, ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறாங்க, யார்கிட்டயோ போகிறாங்க, என்னவோ பண்ணுறாங்க, சில பேருக்கு குணமடையாமல் அப்படியே போயிடுது. ஸோ மெடிக்கல் திங்ஸை பொறுத்தவரை நடந்தது நடந்து முடிஞ்சு போச்சு, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னுங்கிற கன்க்ளூஷன் வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற? இல்லை, இருந்தாலும் அந்த முடிவு வர்ற வரைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம்.
முடிவு வர்ற வரைக்கும் நீங்கள் ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் நீங்கள் திங்க் பண்ணலாம், அது சம்மந்தமாக ப்ரொசீட் பண்ணலாம். ஸ்கோப்பே இல்லைன்னு முடிவுக்கு வந்த பிறகு பழைய முடிவு வந்தானுங்கன்னா அதுக்கப்புறம் செயல்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. செயல்படுறதுக்கு வேண்டாத இடத்துல திங்கிங் தேவையில்ல. அதுக்கப்புறம் தாட்டாக தான் இருக்கும். ஆனால் தாட் வந்து நீங்கள் சொன்னால் கேட்காது, அது பாட்டு வந்துகிட்டு இருக்கும், வந்தால் வந்துட்டு போட்டுன்னு விட்டுற வேண்டியது.